ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு என்பது ஒரு முதுமொழி. இன்று நாம் ஒற்றுமையின்மை காரணமாக அப்பாவி மக்களாகிய நாம் வழி தெரியாமல், திசை தெரியாமல் மிகவும் கலக்கத்தோடு இருக்கின்றோம். யார் சொல்லுவது உண்மை, இவருடைய பாதை சரி என்றே மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அரசியல் தலைவர்கள் மக்களை குழப்பிவிட்டார்கள். ஒருவரிடமும் உண்மை தெளிவாக இல்லை. ஒருவரிடமும் மக்களுடைய உண்மையான பாதுகாப்பு பற்றி எண்ணம் இல்லை. அப்பாவி மக்கள் அல்லல் படுகின்ற போது இத்தனை லட்சம் மக்கள் உயிரை கொடுத்த இந்த மண்ணிலே ஒற்றுமையாக தமிழர் தம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒன்றுபட முடியவில்லை என்றால் இதைவிட வெக்கமான துக்கமான விடயம் வேறொன்றும் இல்லை. சுயநலத்துக்காகவும் பதவிகளுக்காகவும் ஆளையாள் ஏதோ ஒரு குறைகளை சொல்லி இந்த மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். மதங்களால், மொழிகளால், இனங்களால் உலகம் எங்கேயோ போய்விட்டது. நாம் செய்த தவக்குறைவு இந்த நாட்டிலே ஆதி சமயமாக இருக்கின்ற சைவ சமயத்துக்கு இன்று பல்வேறு விதமான இன்னல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சமயத்தின் பெயராலே பல்வேறு இடையூறுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பாடல் பெற்ற தலமாகிய கோணீஸ்வரர் திருத்தலத்தை சுற்று பிரகாரம் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. கோணீஸ்வரம் திருக்கோயிலை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஒரு திருப்பணியும் சரியாக செய்ய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். கன்னியா வெந்நீரூற்று என்று சொல்லப்படுகின்ற சைவ தமிழர்களுடைய வரலாற்று அடையாளமாக இருக்கின்ற கன்னியா வெந்நீரூற்று இன்று இடமிருந்து பறிபோயிருக்கின்றது. இதை கேட்பார் கிடையாது. எத்தனையோ அரசியல் தலைவர்களிடம் இதை சொல்லியும் பயன் நமக்கு கிடைத்ததாக இல்லை. அதனாலே தான் உண்மையான பிரச்சனைகள் எங்கே இருக்கின்றது, எப்படி இதை தீர்க்கலாம், எவ்வாறு தீர்க்கலாம் என்று ஒன்றுபட்டு அனைவரும் சிந்திக்க தலைப்படுங்கள். இல்லை என்றால் நீங்கள் அரசியல் தலைவர்களாக ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் அர்த்தமில்லாமல் மக்களை குழப்பிக் கொண்டிருப்பதிலே எந்த விதமான பயனும் இல்லை என்பதை ஒரு பொதுமகன் என்ற வகையிலும், ஆத்மீக சூழலிலே வாழ்கின்றவன் என்ற வகையிலும் இந்த புதிய ஆண்டிலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எங்களுடைய சமுதாயத்தை நேசியுங்கள். எத்தனையோ மக்கள் ஆதரவற்றவர்களாக, எத்தனையோ தாய்மார்கள் வருடக்கணக்காக தங்கள் பிள்ளைகளுடைய விடுதலைக்காக, காணாமல் போனவர்களுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே இதே இந்த நாட்டிலே கொடிகுடை ஆலவட்டம், அரசியல் தலைவர்களுக்கு விழாக்கள் எத்தனையோல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவர்களோ அவர்கள் மக்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற காரியம்தான் முதற் காரியம். இவற்றை விடுத்து வேடிக்கை விழாக்கள் இந்த மண்ணிலே நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கூடாரத்திலே இருந்து தாய்மார்கள் வவுனியா பிரதான வீதியிலே, கிளிநொச்சி பிரதான வீதியிலே காணாமல் போனவர்களுடைய புகைப்படங்களோடு நித்தமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அரசியல் தலைவர்கள் வாத்தியங்கள், கொடியை ஆலவட்டம், எத்தனையோ அலங்காரங்களோடு மாலைகளோடு ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறார். ஒன்றுமே புரியவில்லை, ஒன்றுமே இந்த உலகத்திலே விளங்கவில்லை. அன்பர்களே, நான் இந்த வேளையிலே மன்றாடி கேட்பது, நடந்தது நடந்ததாகிவிட்டது, முடிந்தது முடிந்ததாகிவிட்டது. 2018 உண்மையிலே மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பது, மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் அரசியல் தலைவர்களும் உண்மையான சத்தியமான ஒற்றுமையை உருவாக்கி ஒரு குடையின் கீழ் இந்த துன்பங்களை துடைப்பதற்கு முற்பட வேண்டும். பலவாறாக பிரிந்து மக்களை குழப்பாதீர்கள் என்பதை இந்த வேளையிலே மன்றாட்டமாக வேண்டிக் கொள்கிறேன்.
எந்த ஒரு கட்சிக்கும் சார்பானவன் அல்ல யார். ஆனால் மக்கள் படுகின்ற துயரங்களை தினமும் சந்திப்பவன் என்ற வகையிலே என்னுடைய கருத்தை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. புதிய ஆண்டிலே காரணம் என்னவென்றால், ஆதரவற்ற சிறுவர்களை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆதரவற்ற கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு மாதா மாதம் உதவி வருகின்றோம். எத்தனையோ கூர்நாளை பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு தொடர்பாக நித்தமும் உதவுகின்ற எங்கள் ஆலயம், எங்கள் ஆலயத்தை சார்ந்த வேறு நிறுவனங்கள், அகில இலங்கை இந்து மாமன்றம், சிவபூமி அறக்கட்டளை போன்ற சமய நிறுவனங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. பல சமய நிறுவனங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பலர் மேடைக்கு வராமலே பல தர்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நீங்கள், உங்களுடைய மனச்சாட்சிப்படி மக்களுக்காக என்ன செய்தோம், மக்களின் கண்ணீரை எங்களால் துடைக்க முடிந்ததா என்ற கேள்வியையும் கேட்டு, இனிமேலாவது ஒன்றுபட்டு உண்மையான ஜதார்த்தத்தை கருத்தில் கொண்டு வேற்றுமைகளை விடுத்து, பிடிவாதங்களை விடுத்து, விட்டு கொடுத்து, எல்லாரையும் அரவணைக்கின்ற ஒரு பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 2018 இந்த புதிய ஆண்டிலே அன்பாக வேண்டிக் கொள்ளுகின்றேன். அடுத்து இந்த 2018 எங்கள் மண்ணிலே அறிவுபூர்வமான சிந்தனைகள் வேண்டும். பல்கலைக்கழக கல்விமான்கள், வாணிபத்துறையிலே வல்லவர்களாக இருக்கின்றவர்கள் ஒன்று கூடி வடக்கு கிழக்கினுடைய பொருளாதார திட்டமிடல்களை நல்ல முறையிலே ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்பாவி மக்கள் வடக்கு கிழக்கிலே தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவசரமாக நிதி நிறுவனங்களிடம் இல்லை இல்லாமல் உயர்ந்த வட்டிக்கு பணம் எடுத்து இப்பொழுது அவர்கள் அதை கட்ட முடியாமல் வீணாக இளம் வயதிலே உயிரை கொடுப்பவர்களாகவும் ஓடி ஒழிப்பவர்களாகவும் அல்லல் படுகின்றவர்களாகவும் எங்களுடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழகம் உண்டு, கிழக்கிலங்கையிலே பல்கலைக்கழகம் உண்டு. பொருளியல் துறை சார்ந்த பேரறிஞர்களும் வாணிபத்துறை சார்ந்தவர்களும் இந்த மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். புதிய முதலீடுகள் தொடர்பான நல்ல சிந்தனையை, நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகின்ற அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுதல், நீங்கள் படித்த பாடசாலைகளுக்கு உதவி இருக்கிறீர்கள், உங்கள் குல தெய்வங்களுக்கு உதவி இருக்கிறீர்கள், அகதிகளாக அல்லல்பட்ட மக்களுக்கு உதவி இருக்கிறீர்கள். உண்மையிலே புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகின்றவர்கள் உதவிகள் செய்யாவிட்டால் நாங்கள் எங்களுடைய சமுதாயம் ஒன்றைக்கோ குற்றுயிராகி இருக்கும். உண்மையிலே ஏழைகளின் பங்காளிகளாக இன்றைக்கு இருப்பவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள். அவர்களுடைய பணியை வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன். அதே நேரத்திலே அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல் விடுக்கின்றேன். குறிப்பாக நிரந்தர திட்டமிடல் காரியங்களிலே நீங்கள் முன்வந்து செய்ய வேண்டும். புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற வாணிபத்திலே வல்லமை பொருந்தி, அறிவுத்துறையிலே வல்லமை பொருந்தி இருக்கின்ற நீங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஒரு நல்ல திட்டமிடலாக சில தொழிற்சாலைகளை உருவாக்க முன்வர வேண்டும். எத்தனை இளைஞர்கள், யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் என்பதை தனியார் முதலீட்டு கடமையிலே வெளிநாடுகளிலே பாரிய நிதி வசதிகளோடு இருக்கின்ற தொழில் வல்லுநர்கள் ஒரு நல்ல அறிவுபூர்வமான செயற்திறனை உருவாக்கி வடக்கு கிழக்கு மாகாணத்திலே தொழிற்சாலைகளை உருவாக்கி தெருக்களிலே வீதிகளிலே வேலையற்று இருப்பவர்களை வாழ வைப்பீர்களே ஆனால் வாழ்வெட்டு கலாச்சாரம் எங்கள் மண்ணிலே இருக்கார் என்று பல பேருக்கு பொழுது போவதில்லை, வேலை இல்லை, படிப்பு இல்லை, அக்கறை இல்லை. எனவே தானும் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக பிறருடைய பொருளை பறிப்பது, பிறரை பயமுறுத்துவது, ஆயுதங்களை காட்டி அப்பாவி மக்களை நள்ளிரவிலே நித்திரையிலே அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது என்று சகஜமாகிவிட்டது. இது
மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கின்றது. யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கிறது. சற்று அமைதி போல இருக்கின்றது என்று இணைக்கின்ற போது மறுநாள் ஊடகங்களிலே செய்தி வருகின்றது. திருடப் போகின்றவர்கள் திருட்டோடு மட்டுமல்ல, அந்த வீடுகளிலே அப்பாவி மக்களுக்கு காயங்களை விளைவிக்கின்ற கொடுமை கூட, ஒரு இரக்கமில்லாத சமுதாயம் எங்கள் மத்தியிலே உருவாகி இருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மை புலப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வெளிநாடுகளிலே நிதி வளத்தோடு இருக்கின்றவர்கள் இனிமேல் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்புக்கான காரியங்களை அவர்களும் ஒன்றுபட்டு செய்ய வேண்டும். கனடாவில் இருக்கின்றவர்கள் கனடா மக்களுடைய உதவியோடு 2-3 தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும். இங்கிலாந்தில் இருக்கின்றவர்கள் தொழிற்சாலைகளை இங்கே நிறுவ வேண்டும். இதர நாடுகளில் இருக்கின்றவர்களும் தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவோ பேர் வேலையேற்றிருக்கின்றார்கள். 3வதாக, இந்த நாட்டிலே இந்த பதவியில் இருப்பவர்களும் அந்த பதவியினூடாக இந்த துன்பப்படுகின்ற இந்த சமுதாயத்துக்கு என்ன உதவி செய்யலாம் என்று பாரு. காரியாலயங்களிலே அப்பாவி மக்கள் ஒரு படிவத்தை நிரப்பி கொடுத்தால் 10 தடவை அவர்களை மீண்டும் மீண்டும் அலக்கழித்து கொண்டிருக்கிறார். கணவனை இழந்த கைம்பெண் தன்னுடைய கணவனுடைய இழப்பீட்டிற்காக ஏதாவது ஒரு நிதியை பெறுவதற்கு, அல்லது தந்தை இல்லாத பிள்ளைகளை ஒரு ஆதரவற்ற இல்லத்திலே சேர்ப்பதற்கு, அல்லது வேறு சில விடயங்களிலே துன்பப்படுகின்றவர்கள் அலுவலகங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது கவலையாக இருக்கிறது. அலுவலகங்களிலே பணியாற்றுகின்றவர்கள் சிலர் மிக அக்கறையோடு பணியாற்றுகின்றார்கள், பலர் அக்கறை இன்மையாகட்டு செயற்படுகிறார்கள். இந்த ஒரு வயது போனவரும் ஒரு அலுவலகத்துக்கு வந்தால் அவருக்கு ஆசனம் கொடுத்து அவர் அலைந்து திரியாமல் உதவுங்கள். இன்றைக்கு மேலை நாடுகளிலே மூத்தோருக்கு மிகப்பெரிய மரியாதை, அவர்களுக்கு போக்குவரத்து இலவசம். அவர்களை கண்டால் ஓடி வந்து பாதை கடக்க போகிறீர்களா, என்ன உதவி வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு மூத்தோர், இந்த வடக்கு கிழக்கிலே ஒரு வயது போனவர் ஒரு அலுவலகத்திலே போய் தன்னுடைய தேவையை நிறைவு செய்வது, தன்னுடைய வேண்டுதலை விண்ணப்பிப்பதெல்லாம் இன்னுமே இந்த 21வது நூற்றாண்டிலே பொருத்தப்பாடில்லாமல் இருக்கின்றது. பிச்சை சம்பளத்துக்கு அலைந்து கொண்டு திரிபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். உண்மையிலே இங்கெல்லாம் யாருக்கு எவ்வாறு உதவி செய்யக்கூடிய பதவி எங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த பதவியை கடவுள் தந்ததாக கருதி இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க முன்வாருங்கள். 21வது நூற்றாண்டிலே இயந்திரங்களோடு போட்டி போட்டு இயங்க வேண்டிய மனிதர்கள் அலுவலகங்களிலே மற்றவர்களை மீண்டும் மீண்டும் திருப்பி அனுப்புகின்ற கடமையிலிருந்து மக்களை காப்பாற்றுங்கள். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன். பலர் இன்றைக்கு சொல்லுகின்ற குறைபாடு இதுதான். எனவேதான் எங்களுடைய சமுதாயம் வெளிப்படைவதற்கு எந்த துறையை சார்ந்தவர்களும் அந்த துறையினூடாக மக்களை எப்படி மேம்படுத்தலாம் என்று கருத்திலே கொள்ளுங்கள் என்று இந்த 2018ஆம் ஆண்டு அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன். பாடசாலைகள் தோறும் ஆத்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். காலை பிரார்த்தனை கூட்டத்திலே அதிபர் கட்டாயம், அதிபர் ஆளுமையுடன் நற்சிந்தனைகள் சொல்ல வேண்டும். ஆசிரியர்கள் நற்சிந்தனை சொல்ல வேண்டும். சில பாடசாலைகளிலே பிரார்த்தனை கூட்டத்திலே கூட சில அதிபர்கள் சில ஆசிரியர்களை நடத்தட்டும் என்று அலுவலகத்திலே இருக்கிறார். இந்த நிலை மாற வேண்டும், மாற வேண்டும். சகல பாடசாலைகளிலும் தலைமகனாக இருக்கின்ற அதிபர் காலை பிரார்த்தனை கூட்டத்தை ஆற்றுப்படுத்த வேண்டும். ஆசிரியர்கள் சில நிமிட நேரமாவது நற்சிந்தனை சொல்ல வேண்டும். பாடசாலை முடிகின்ற போது சகல ஆசிரியர்களும் மாணவர்களோடு நின்று பிரார்த்தனை செய்து பாடசாலையை மூட வேண்டும். இப்பொழுதெல்லாம் பாடசாலை மூடப்படுகின்ற போது சில பாடசாலைகளிலே பிரார்த்தனை இல்லை, சில பாடசாலைகளிலே பாடசாலை மூடுகின்ற மணி யோசை கேட்பதற்கு முன்பே ஆசிரியர்கள் வெளிக்கிட்டு விடுவார்கள். மாணவர்களும் ஒரு சில ஆசிரியர்களும் நிற்கிறார். இந்த பரிதாபம்தான் எங்களுடைய சமுதாயத்திலே ஒழுக்கம் குறைவதற்கு காரணம். எனவே இருளை போக்குகின்ற ஆசிரியர்கள்,
பாடசாலைகளில் ஒளியாக இருக்க வேண்டும். காலை பிரார்த்தனை கூட்டம், மாலை பிரார்த்தனை, இது மட்டுமன்றி சகல பெற்றாரையும் ஒவ்வொரு வகுப்பாசிரியரும் தன் தன் மாணவருக்குரிய பெற்றாரை அழைத்து அவர்களுடைய இன்ப துன்பங்களை விசாரித்து ஒரு சமூகத்தோடு உறவாடி மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலே அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். அதேபோல பாடசாலைகளிலே ஒரு நல்ல சூழல் வர வேண்டும் என்பதற்கமைய வெள்ளிதோறும் ஞாயிறுதோறும் நடைபெறுகின்ற அறநெறி பாடசாலை சகல மாணவர்களையும் பெற்றோர்கள் அனுப்ப வேண்டும். அனுப்பினால்தான் அவர்கள் அறநெறிகளை கற்பார்கள், உங்களுக்கும் உதவுவார்கள், இந்த சமுதாயத்திலும் உயர்ந்த இடத்தை நோக்கி போவார்கள். அதை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன். தனியார் கல்வி நிறுவனங்களை நடாத்துகின்றவர்களுக்கு அன்பான வேண்டுதல். நீங்களும் சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வந்தவர்கள், உங்களிடம் சில புலமைகள் ஆற்றல்கள் உண்டு. ஆனால் சமீப காலமாக தனியார் கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்கள் நிதியை அறவிடுவதிலே மிகவும் ஆர்வம் காட்டுவதாக பலரும் கவலைப்படுகிறார்கள். பரீட்சையை முன்னிட்டு கேள்வித்தாள் வழங்குவதற்கு பணம், போட்டி பரீட்சைக்கு பணம், மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புக்கு பணம் என்று போட்டி போட்டு பணம் அறவிடுகின்ற யாழ்ப்பாணத்து ஆசிரியர் தனியார் கல்வி ஆசிரியர் சமூகம், அன்பாக நான் உங்களிடம் வேண்டுவது, நிதி என்பது மனித வாழ்வுக்கு அவசியம்தான். ஆனால் நீதியான முறையில், தர்மமான முறையில் எங்கள் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு நீங்களும் இரக்கத்தோடு கருணை பணி ஆற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். உங்களுடைய ஆற்றலினாலே பல மாணவர்களை பல்கலைக்கழகம் அனுப்பியிருக்கிறீர்கள். அது பெருமைக்குரிய விடயம் என்றாலும் தற்போது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு பல விடயங்களுக்கு தனியார் ஆசிரியர்கள் நிதி கேட்டபடியே இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இது கூட போரினாலே பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இதுவும் கல்விக்கு ஒரு பாதிப்பு என்பதை நான் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த நிலையை மாற்ற வேண்டும், ஒரு சமுதாய புரட்சியை செய்ய வேண்டும். ஒரு காலத்திலே ஏழை பிள்ளைகளுக்கு கையெழுத்து போட தெரியாத தாய் தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு உணவும் கொடுத்து இலவசமாக படிப்பித்து அவர்களை பல்கலைக்கழகம் அனுப்பியவர்கள் யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள். அதை வரலாறு சொல்லுகின்றது. இன்றைக்கு நிதி வளம் இருந்தால்தான் ஒருவர் கற்கலாம் என்ற நிலையில் இருந்து இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு நீங்களும் உதவ வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்து அனைவருக்கும் எனது இதயபூர்வமான ஆங்கில புத்தாண்டு செய்தியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.